உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். சரி சரி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதா? கேக்குது ஐயா. ஐயா, இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்படின்றல, அதுல வந்து நம்மளுக்கு தேவையான முகத்துல வெளிச்சம் இல்ல, வெளிச்சம் இல்ல, உங்களுக்கு பின்னாலதான் வெளிச்சம் இருக்கு, உங்க முகத்துல வெளிச்சம் இல்ல. சரி சரி சரி, வெளிச்சத்தை கொஞ்சம் உங்க டைரக்ஷன் கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. வீட்டுக்கு கீழே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால இந்த வானம் எல்லாம் இருட்டா இருக்கு. சரி சரி, லைட்டை போட்டுருந்தேன், உங்க முகத்துக்குள்ள லைட் விழுற மாதிரி லைட் போட்டுருந்தேன். இப்ப இப்ப தெரியுதாயா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெளியெல்லாம் பிரைட்டா இருக்கு, வெளியே பிரைட்டா இருக்கு. புரியுது புரியுது. நான் வீட்டுக்குள்ள இல்லையா, வீட்டுக்குள்ள வந்து பையனுக்கு வந்து இப்ப ஆன்லைன் ஸ்கூல்னு வச்சிருக்காங்க. சரி சரி, அதனால ரூம்ல வந்து அவன் படிச்சிட்டு இருக்கான், அதனால நம்ம ஹால்ல வந்து டிவி ஓடுது. சரி, நம்ம வந்து வெளில வர வேண்டியது ஆயிடுச்சு. இப்ப நீங்க செல்போன்ல தான் பாக்குறீங்களா? ஆமா ஆமாங்கய்யா. இப்ப நீங்க கொஞ்சம் டைரக்ஷன் மாத்திடுங்க, நீங்க வெளியே நோக்கி இருந்து வைக்கிற மாதிரி நல்லா இருக்கு. நல்லா, அவங்க முகம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி இப்ப வந்துட்டு. நல்லா, சொல்லுங்க. அதான் இப்ப தாட் அண்ட் திங்கிங்ன்றோம்ல, தாட் அண்ட் திங்கிங்ல வேணுங்கிற திங்கிங்க வந்து எடுத்துக்கலாம், வேணுங்கிற தாட்டை எடுத்துக்கலான்றீங்க. சம்டைம்ஸ் அதுலயே நம்ம அன்வான்டட் தாட் எடுத்துடுறோம் இல்லையா, அது எப்படி சம்டைம்ஸ் நம்ம தெரியாம செலக்ட் பண்ணிடுவோம்ல? ஆமா, எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தானே நடக்குது. ஆமா, அப்ப அதுலயே டிஸ்டர்ப் ஆறோம் இல்லையா? எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கீழே வச்சிருங்க. சரி சரி சரி, நீங்க கையில எடுத்ததெல்லாம் போட்டு எடுத்துட்டோமே எடுத்துட்டோமே போட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கீங்க. எடுத்தாச்சு, தெரிஞ்சு போச்சு, தேவையில்லாம எடுத்துட்டோம்னு தெரிஞ்சிருது, மேல் கொண்டு அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். சரி, தேவையில்லாத எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் கையில வச்சுக்கிட்டா இருப்பீங்க, கீழே வச்சு இறக்கி வச்சிருவீங்களா? இறக்கி வச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு தேவையானதை எடுத்துக்கிடுங்க, வச்சுட்டு அடுத்த சீன் போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு. ஆமா ஆமா. சரி 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 ஐயா, இன்னொரு ஒரு கேள்வியா கேட்கலாமா? கேளுங்க. அதாவது இப்ப நம்ம வந்து புற வேலை இருக்கு பாருங்களேன், மேக்சிமம் நம்மளுடைய திங்கிங் வந்து புறச்சார்பா தான் இருக்கு. நம்ம வேலை செய்யறோம்னு வைங்களேன், நம்ம சர்வேவலுக்காக திங்கிங் வந்து புறச்சார்பா தான் நம்ம புறச்சார்பா தான் இருக்கணும். அது இருக்குது இல்ல, இருக்க கூடாது. ஆமா, ஓகே. இப்ப ஒரு நாள் லீவ் இருக்குன்னு வைங்களேன், லீவ்ல வந்து எனக்கு சர்வேவலுக்குன்னு வேலை இல்லை, அன்னைக்கு ரெஸ்ட் தான். அன்னைக்கு ஃபுல்லா திங்கிங்கே எடுக்காம, அந்த தாட்டே எடுக்காம இருக்க முடியுமா? ஏன் சிரமப்படணும்? பண்ணாதுங்க உங்களை. இல்ல, அது ஃப்ளோல போகுமா அப்படின்னு கேக்குறேன். இது எல்லாமே தான் ஃப்ளோ, எல்லாமே எல்லா தாட்டுமே மொமெண்ட்ரி தானே. ஆமா, இப்ப திங்கிங் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் வந்து நீங்களா செலக்ட் செய்யறது தானே. நீங்களா செய்யறத வேணும்னா எடுத்துக்கிடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. உங்களையும் வரியாம எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு மைண்ட் பண்ணாதுங்க. நீங்க தெரிஞ்சு எடுக்கிற வேலையை மட்டும் கண்டுபாடுங்க. சரி சரி சரி, அதாவது கணக்கு தெரியாம எடுத்ததெல்லாம் கணக்குல சேர்க்காதுங்க. தெரிஞ்சு எடுக்கிற மட்டும் தான் கணக்குல சேருங்க. இப்ப வந்து பெரிய திங்கிங், ஒரு திங்கிங் ப்ராசஸ்ல எடுத்து இந்த மனோலய மாதிரி போறது வந்து மேக்சிமம் நம்ம வேலை சம்பந்தப்பட்டுதான் செய்வோம். இப்ப லீவு நாள்ல வந்து அது பாட்டு போட்டோம், அப்படியே ஃப்ரீயா இந்த அந்த வேலை சம்பந்தப்பட்டும் இல்லாம சும்மா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்க முடியுமான்னு கேக்குறேன். சும்மா இருன்ற மாதிரி, அதாவது நீங்க வந்து எதையுமே பண்ணணும், அது இயற்கையா இருக்கிற மாதிரி. இயற்கையா இருக்கிறது தானே, இயற்கையா இருக்கிறதுல தாட்டு தான் இருக்கும். முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு காணாம போயிடும். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. ஐயா, வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி வந்திருக்கேன், இங்க அதுக்கு போறேன்.